ஃபேஸ்புக் வலைதளத்தில் சில வதந்திகளும் வெறுப்புணர்வை தூண்டும் கருத்துக்களும் பரவலாக உலா வர்றதா ஆய்வறிக்கையில் தெரிய வந்திருக்கு. வதந்திகளும் வெறுப்புணர்வை தூண்டும் கருத்துக்களும் பரவுவதை ஃபேஸ்புக் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகளே ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு நாட்டில் ஆளும் கட்சி எதிர்கட்சிகளோட போலி கணக்குகள் மூலமா தேர்தல்களை எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்படுத்தியிருக்குன்ட்டு தெரிய வந்திருக்கு. குறிப்பா கடந்த 2019 இந்தியாவில் நடந்த மக்களவை தேர்தலில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த 40% மக்கள் போலியான பதிவுகளை பார்த்திருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பிட்ட நம்பகத்தன்மையற்ற ஃபேஸ்புக் கணக்கை 3 கோடிக்கும் மேலானோர் ஃபாலோ பண்ணியிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம முஸ்லீம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் பல வகை கருத்துக்கள் பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். கொரோனா தொற்று காலத்தில் எக்கச்சக்கமான வதந்திகள் பரவி இருக்கிறதும் இந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இதுல துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, இது மாதிரியான போலி பதிவுகளை தடுப்பதற்கான வசதிகள் ஃபேஸ்புக் வலைதளத்தில் இல்லைங்கிறது தான். இது மாதிரியான வசதிகள் இருந்தா போலி கருத்துக்கள் வதந்திகள் வன்முறையை தூண்டும் பதிவுகளை தடுக்கலாம். இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.